இப்போ டாபிக் என்ன பாருங்கள், கனவு மெய்ப்பட. எல்லாருக்கும் கனவு வருமா? வருமா வராதா? ஏங்க வரலன்னா நம்மள மனுஷனே கிடையாது. ஏதாவது ஒரு கனவு வந்து தானே ஆகணும். சினிமாவில் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு வரணும். இப்போ சார் சொன்னார்ல, எனக்கெல்லாம் அடிக்கடி கனவு வந்ததே கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான், நாட்டை காப்பாற்றுற மாதிரி தான் கனவே. சாதாரணமான மேட்செல்லாம் கிடையாது. டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் ஆனதே கிடையாது. நான் நேராக இந்தியாவுக்கு தான் ஆடுறது. மோடி விளையாடுறதெல்லாம் சோய பக்தர் அது மாதிரி ஆளுங்களோட தான் விளையாண்டுருக்கேன். கனவுனா அப்படி தான் வரும் நம்மளுக்கு. சின்ன வயசில் பசங்களாக இருந்தால் கிரிக்கெட் ஆடுற மாதிரி கனவு வரும். இப்போ பொண்ணுங்களாக இருந்தால் வேறு வேறு மாதிரி கனவுலாம் வரும். ஆனால் கனவுக்கும் ஃபேண்டசிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அப்துல் கலாமோட டெஃபினேஷன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன? தூக்கத்தில் வருவது கனவு இல்லை, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. நம்ம எல்லாருமே நினச்சிக்கோம் தூங்கும் போது வருது பற்றி, அதான் கனவு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவல் கனவு எங்கே வருதுனா கிளாஸ் ரூமில் தான் வருது. வாத்தியார் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அப்படியே கனவு பயங்கரமாக வரும். அது ரெண்டு டைப்பாக வரும். ஒன்று, வாத்தியார் எடுக்கிற பாடம் நம்மளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லா நாளும் கனவு தான் வரும் நம்மளுக்கு. எனக்கெல்லாம் பல நாள் அப்படி தான் கனவு வந்திருக்கு. இன்னொன்று, அவங்க நடத்துகிறாங்க பட் நம்மளோட எண்ணங்கள் அங்கே இல்லை, நம்மளோட சிந்தனைகள் அங்கே இல்லை. ஏதோ ஒரு தாட்ஸ் நம்மளை திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி போடுது பாருங்கள். அதில் தான் சொல்கிறான் தூக்கத்தில் அது மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏன்னா அவன் எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான், நாளைக்கு அதை தான் அவனோட ஃபியூச்சர் டிட்டர்மைன் பண்ண போகுதுன்ற மாதிரியும் நீங்கள் பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு விஷயம் கனவாக வந்ததுன்னா அது கனவே இல்லை. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு கனவு தான் வந்திருக்கு. எங்கள் ஸ்கூல் வந்து படிப்புக்கு பெயர் போன ஸ்கூல். 1200க்கு 1202 மார்க்லாம் எடுப்பாங்க ஸ்கூலில், 2 மார்க் ஹேண்ட் ரைட்டிங்க்கு கூட. எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர். என் வாழ்க்கையில் விளையாடுறதுக்குனே என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துது, ஜனனின்னு ஒரு பொண்ணு. இந்த உடனே 96 படம் நினச்சிக்காதீங்க. சோதனைக்குனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனனின்னு பேர் வச்ச பொண்ணுங்க எல்லாமே நல்லா பிடிக்கும். நீ உங்கள் பேர் ஜனனியா? அதில் ஒரு பீத்தல் நிறைய போட்டும் கொடுக்கும் இல்லையா? என் பக்கத்தில் உட்காந்து இந்த ஜனனிக்கும் எனக்கும் என்ன தொடர்புனா, ஜனனியோட அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஒரே ஸ்கூலில் டீச்சர். சரிங்களா, நான் பிப்ரவரி 13ஆம் தேதி பிறந்தேன், அந்த பொண்ணு பிப்ரவரி 20ஆம் தேதி பிறந்தது. 7 நாள் தள்ளி பிறந்துச்சு. நான் ஒரு நாளுக்கு எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு மார்க்ஸ் கார்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு வீட்டில் காமிக்க மாட்டேன், மிஸ் கொடுக்கலாமா இப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அந்த பொண்ணு அப்படி இல்லை, அன்றைக்கி கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் காமிச்சிடும், ஏன்னா வாங்குற மார்க் அது மாதிரி. அதனால் எங்கள் அம்மா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, பாடுறா உன்னோட 7 நாள்னா சின்ன பொண்ணு, அது பாரு எப்படி படிக்குது பார்த்தியான்னு. நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு கம்பேரிசனா, 7 நாள் அது எனக்கு சின்ன பொண்ணா, நான் நல்லா தான் வாலிபால் விளையாடுறேன், அது மாதிரி அதால் விளையாட முடியுமா அப்படின்னு. மார்க்குக்கே பேர் போன ஸ்கூல். இப்போ நம்மளுக்குலாம் ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும், ரைட்? அப்போ வந்து பெரிய பணம் சம்பாதிக்கணும்னா தோணாது. இந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம பெரிய ஆளாயிட்டா, ஒரு பாட்டு போட்டியில் பெரிய ஆளாயிட்டா, நம்மளை ஸ்டேஜில் கூப்பிட்டு நம்ம மேடம் ஒரு ப்ரைஸ் கொடுத்தா அது ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். எனக்கு வந்து அது ஸ்போர்ட்ஸ் தான் இருந்தது. எப்போ பார்த்தாலும் கிரவுண்டில் தான் இருந்தேன் நான். எங்கள் ஸ்கூலில் இருக்க வத்தலையும் தொத்தலையும் நான் தான் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். எல்லாத்துலேயும் வாலிபால் நெட்டு 7 அடி கட்டணும்னா நான் 6 அடி தான் கட்டுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அடி அடினு அடித்து சீன் போடுறது நம்மளுக்கு. ஏன்னா ஸ்கூலில் இருக்க எல்லாம் படிக்கிற பசங்க தானே, அதனால் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஒரு பெரிய கிங்கு மாதிரியே பார்த்தானுங்க. என்னோடய இங்கிலீஷ் டீச்சர், என்னோட ஆங்கில டீச்சர் தான் எனக்கு கிளாஸ் மிஸ்ஸு. இவங்க வந்து 12th பப்ளிக் எக்ஸாம். இப்போ நம்மளுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ பயமாக பயமுறுத்துவானுங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஊரே திரண்டு வந்துடும், பப்ளிக் எக்ஸாம் டே அவ்வளோதான்டா, இந்த எக்ஸாமில் மட்டும் மார்க் எடுக்கலாம்னா நாசமாக போயிடுவேன் நீ. அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு மயான அமைதி இருக்கும். அப்பா அம்மா பேச மாட்டாங்க. இந்த டாடா ஸ்கை கார்டெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரவ டப்பாக்குள்ளே போயிடும், டிவி பரணைக்கு போயிடும். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த கூத்து நடக்கும். ஒரு 8ஆம் கிளாஸ் அப்பயே வந்து சொல்லிடுவாங்க நம்மளை சுற்றி, தம்பி 2 வருஷம்தான், அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும், இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்மளை ஏறி உட்கார வச்சுருவானுங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்படியே நம்ம ஜாலியாக கவலையின்றி சுற்றி திரியும், இந்த குருவியை பாருங்கள் அப்படின்னு இந்த டிஎன்எஸ்சி பேங்க் ஆட் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி ஜாலியாக இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரே படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்கும். நம்ம அம்மா போய் ஊரெல்லாம் வேறு சொல்லிட்டு வந்துடும், என் பிள்ளை தான் ஸ்டேட் ரேங்க் வாங்க போகிறோம், நம்மளை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. டேய் என்ன கேட்டியா, நான் ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன், நீயா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா லீவ்லாம் போட்டுருவாங்க. குறிப்பாக அம்மா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுல அம்மாவோட பெரிய ஆள் கிடையாது, நமக்கு முன்னாடியே உட்காந்துருப்பாங்க இவ்வளோ க்ளோஸ்அப்பில். அந்த மணிரத்னம் படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா, அடி க்ளோஸ்அப் மூஞ்சடி பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, நல்ல படிடா செல்லும்,
நீ படித்தாதான் நம்ம குடும்பமே முன்னேறும். ம், சரிம்மா. ரெண்டு நிமிஷம் படிச்சிருப்போம், கண்ணை நம்மளுக்கு இப்படியே இப்படியே படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லை. அப்படியே என்னடா சொல்லும், தூக்கம் வருதா? ஐயா இல்லைம்மா. டீ குடிக்கிறியாப்பா? காஃபி? உப்புமா சாப்பிட்றியா? ஹார்லிக்ஸு? அப்படியே ஒரு தலைக்கணி போறையும் கொடுத்தா அங்கேயே தூங்கிடலாம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளையே, நல்லா படிக்கணும். அப்பா களைப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு கப் டீ கேட்பார். டீ என்ன டீ? பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, உள்ளே போங்க. அப்படி ஃப்ரெண்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வர முடியாது, உள்ளே தான் இருப்பீங்க. அவள் இல்லை, வெளியில் போயிருக்கா. இந்த பப்ளிக் எக்ஸாம் எங்கள் வீட்லேயும் அந்த டென்ஷன்லாம் இருந்தது. எங்கள் அம்மா வேறு தமிழ் ஆசிரியரா, எங்கள் அம்மாவுக்கு பெரிய கனவு, அவங்களுக்கு பெரிய கனவு இன்ஜினியர் ஆகணும்னு, எங்கள் அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும்னு கனவு, அவங்க ரெண்டு பேருக்கும் கனவு. அந்த கனவை எப்படியாவது நம்ம தலையில் தள்ளிடலான்னு பார்த்தாங்க எங்கள் அம்மா. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இன்றைக்கி சார் கூட பேசும்போது சொன்னார், அந்த ஸ்கூலுக்கு போனதுலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, டாக்டர் இன்ஜினியர்னு ஸ்கூலுக்குள்ளே வந்தால் கட்டையில் அடி பண்ணார். பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, எங்கள் அம்மாலாம் உங்கள் மாதிரி ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, ரெண்டு குழந்தை பிறந்துச்சுன்னா குழுக்கள் முறையில் தான் கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. முதல் குழந்தை பிறந்தால் டாக்டர், ரெண்டாவது குழந்தை பிறந்தால் இன்ஜினியர். இதை தவிர வேறு எதுவும் ஆகிட மாட்டானுங்க நம்ம ஊரில். எனக்கு குழுக்கள் முறையில் இன்ஜினியரிங்கும், என் தம்பிக்கு குழுக்கள் முறையில் டாக்டரும் விழுந்தது. ஆனால் ஒரு பருப்பும் வேகவில்லை. நானும் இன்ஜினியர் ஆகவில்லை, என் தம்பியும் டாக்டர் ஆகவில்லை. சரியா? ஆனால் ஒருவேளை 94ல் நான் 12th முடிக்கிறதுக்கு பதிலாக 2014ல் 12th முடிச்சிருந்தேன்னா நானும் இன்ஜினியர் ஆகியிருப்பேன். ஏன்னா 1994ல் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா 12th மினிமம் 120 மார்க் எடுக்கணும், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்படி இருந்தால் தான் நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இன்றைக்கி அப்படி கிடையாது, இன்றைக்கி நீங்கள் பாஸ் ஆனால் போதும், நீங்கள் இன்ஜினியர் ஆகிவிடலாம். இந்த வருஷம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, வாட்ஸ்அப்பில் வந்தது, எங்கள் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் சேர்ந்தால் பஜாஜ் பல்சர் பைக் ஃப்ரீ. உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட் இது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்றதை பாருங்கள். திருச்சியில் ஒரு காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து, கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ, இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர்னு இருக்காங்க. அதாவது சிவாஜி படத்த சாலமன் பாப்பையா சொல்கிற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். 12th எக்ஸாம் வந்தது, எனக்கு அப்போ இருந்த கனவெல்லாம் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணும், அதுதான் ஒரே கனவு வந்து ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆகணும். எங்கள் இங்கிலீஷ் மிஸ் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில், அங்கே யாரும் ஸ்பீச் கொடுக்குறாங்க, எங்கேருந்து வருது இந்த சவுண்டு? பின்னாடி இருந்தா சார், ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிறவர். இப்போ எங்கள் அம்மா கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் இங்கே நான் மட்டும்தான் ஸ்பீக்கர். ஓகே, ஆ சார் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிட்டே எங்கள் இங்கிலீஷ் மிஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் தங்கச்சி மாதிரியே பேசுவாங்க, அவங்க இங்கிலீஷ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், ப்ரொனன்சியேஷன் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, எங்கள் அம்மா தமிழ் ஆசிரியர்ல, மேடம் யூ சன் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே பெருமை, என்ன தான் தமிழ் ஆசிரியர் இருந்தாலும் இது புரிஞ்சிடும் இல்லைன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸுக்கே வரமாட்டான், கிரவுண்ட்லேயே இருக்கான், இப்படியே இருந்தால் நாசமாக போவான் அப்படின்னு. ஸோ 12th எக்ஸாம் வந்தது. இப்போ சார் சொல்லும் போது தான் சென்டம் முதல்ல எனக்கு பக்கு பக்குன்னு இருந்தது. நான் வந்து ஒரு ஹேபிட் வச்சுருந்தேன், எனக்கு வந்து நான் படிக்கிற புக்கெல்லாம் அன்னைக்கு எக்ஸாமுக்கு முடிச்ச உடனே அன்னைக்கு ஹாஃப் ரேட்டுக்கு விற்றுட்டு வந்துட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை இந்த புத்தகம் இனிமேல் அப்படின்னு. என் புத்தகத்தை வாங்குறதுக்கு மட்டும் கூட்டம் அலம் போதும், அதுவும் இந்த மேக்ஸ் புத்தகம் வாங்குறதுக்கு வந்து ஒருத்தன் வாங்கிட்டு அவன் கண்ணில் ஆனந்த கண்ணீர். ஸ்கூல் பீப்பிள் லீடர்ன்ற புக்குனால கிடையாது, என் புக்கு புத்தம் புதுசு, பிராண்ட் நியூ, பேர் கூட எழுதலை, ஹாஃப் ரேட்டு கொடுத்தோன்னா உனக்கு அவ்வளோ சந்தோஷம். 12th ரிசல்ட்ஸ் வந்துச்சு, எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க்கு, கணக்கை தவிர 71 மார்க் வாங்கினேன், நூற்றுக்கு இல்லை 200க்கு. 200க்கு 71ன்னா எவனோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்ருக்கான். நான் தான் எங்கள் ஸ்கூல் பீப்பிள் லீடர், மார்க்ஸ் கார்டு கொடுத்தோன்னா நம்ம வெளியில் வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் பாருங்கள், அவன் எவ்வளோ மார்க் வாங்கினா சந்தோஷம் இருக்காது அவனுக்கு, மச்சான் எவ்வளோடா அப்படின்னா, நிறைய வாங்கியிருக்கேன் நீ போயிட்டு வா அப்படி. நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கே வந்தேன், ஏன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே வேறு இருக்கா, 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வச்ச பேர் பொம்பளை விஜயகாந்த், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க, ஆனால் கோவம் வந்துச்சுன்னா கண்ணுலாம் சோப்பு ஆகிடும். அப்படியே வீட்டுக்கு வரேன், பக்கத்து வீட்டு பையனை அவங்க அப்பா வந்து அடித்து காமன் சவுத் மேலே நிற்க வச்சுருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பையன் தப்பு பண்ணான்னா பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அடித்து நிற்க வச்சுருப்பார். அவனை போய் பார்த்து கேட்டேன், என்னடா ஆச்சு உனக்கு சுரேஷ் அப்படின்னு, மேக்ஸில் மார்க் கம்மிடா அப்படின்னா, எவ்வளோடா அண்ணு 196ரான்னா, 196ரா, 196க்கே காமன் சவுர்னா நம்ம நிலமை என்னடா அப்படின்னு யோசிச்சேன். நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி பெருசாலாம் திட்டலை,
என் தோளில் கை போட்டு ஒரு விஷயம் சொன்னார், தம்பி உன் பேப்பரில் ஏதோ தப்பு நடந்திருக்கடா அப்படின்னாரு. அப்பா அப்பா அடிக்கல திட்டல, இல்லைன்னா பாரு 196 மார்க் வாங்கியிருக்க கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில் 171 மார்க் வாங்கியிருக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 158 வாங்கியிருக்க, மேக்ஸில் மட்டும் எப்படா 71 வரும், அதான் நான் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பொத்துனு காலில் வந்துடு எங்கள் அப்பா காலில், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ புண்ணியம் வந்தால் என்னை தள்ளி விட்ருக்கான். எனக்கு என்ன பயம்னா ரீவேலேஷன் அப்ளை பண்ணி 71, 65, 66 ஆயிடுச்சுன்னா ஐயோ அப்பா, வாழ்க்கையிலேயே நான் கொடுத்த முதல் மோட்டிவேஷன் லெக்சர் எங்கள் அப்பாவுக்கு தான், அப்பா இன்ஜினியரிங் படித்தா தான் பெரிய அளவு முடியுமாப்பா, நான் எவ்வளோ பெரிய அளவு காட்டுறேன் பாருப்பா அப்படின்ட்டு. இப்போ பெருமையாக சொன்னாங்க பாருங்க, லொயோலா கல்லூரியில் இவர் படித்தார், இந்த பட்டம் பெற்றார், அந்த பட்டம் பெற்றார்னு. வீடியோ வெளில விட்டுறாதீங்க, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், வேறு எந்த காலேஜும் சீட்டு கொடுக்கல எனக்கு. எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், சூப்பர் காலேஜ். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆன பிறகு, சார் லொயோலாவில் படிக்கிறது உங்களோட பெரிய கனவா சார் அப்படின்னு. நான் ஆமாம் ஆமான்னு சொல்லிப்பேன், இல்லை வீட்டு பக்கத்திலே எம்சிசி இருக்குதே அதை விட்டுட்டு 40 கிலோமீட்டர் தாண்டி லொயோலாவில் போய் படிச்சிருக்கீங்களே அப்படின்னாங்க. செக்கு பவுன்ஸ் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் பவுன்ஸ் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்க, போட்டால் யார் சீட்டு கொடுத்தா? லொயோலாவில் ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னா என் ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். ஃபாதர்னா என் ஃபாதர் இல்லை, சர்ச்சில் இருக்க ஃபாதர், இஸ் எ குட் பாய், காட் ஃபியரிங் சைல்டு அப்படின்றதுனால கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்த சீட்டு பாருங்கள், நான் 71 மார்க் வாங்கின அந்த மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு கொடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் துறை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டிகிரி இருக்கதே எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஆனால் நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில் என்னென்னா காலேஜுக்குள் போய் படிக்கணும் அவ்வளோதான். இப்போ பெரிய ஆளாகணும் அதெல்லாம் ஒரு கனவும் கிடையாது. உண்மையான சக்ஸஸ் ஸ்டோரி எதுக்குன்னா, எனக்கு ரொம்ப டைம் கிடையாது, டு கட் அ லாங் ஸ்டோரி ஷார்ட், I was somebody who was not eligible to write an engineering entrance examination. Engineering exam எழுதுவதற்கு தகுதி இல்லாதவனவர் தான் நான். பெருமைக்காக சொல்ல, எங்கள் அம்மா வாங்கின அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்கிட்ட இன்னும் பத்திரமா இருக்குது வீட்டில். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர்லாம் அனுப்பிச்சாங்க எங்கள் அம்மா, எப்படியாவது புள்ள இன்ஜினியரிங் படிச்சிடும் அப்படின்னு. அங்கே போனால் எனக்கு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டனுக்கு 4 ஆன்சர் இருக்கும், அது கலர் அடிக்கணும். முதல் நாள் போய் ஏன்னு கலர் அடித்தேன், 22 வந்தது. அடுத்த நாள் பி 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 நடித்தேன், அப்புறம் சி, அப்புறம் டி. 5வது நாள் யோசிச்சு ஒரு டிசைன் போட்டேன், ஏபிசிடி டிசிபிஏ, அப்புறம் ஏபிஏபிசிடிசிடி, இவ்வளோதான். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஸ்பீக்கரோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி அவ்வளோதான் 12th முடிக்கும் போது. பிடிக்காத கோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் முதல் நாள் போனோடனே எங்கள் ஹெச்ஓடி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுத்தாரு, யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் அப்படி அப்படின்னாரு. நாங்களும் அப்படியே புல்லரிச்சு போனோம். 47% of guardians of loyal are from statistics department அப்படின்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், guardians of loyal கேட்கறதுக்கே எப்படி ஒரு கம்பீரமாக இருக்குது, guardians of loyal அப்படின்ட்டு. அப்புறம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணார், லாயலாவில் 2 types of அரியர்ஸ் இருக்குது, ஒன்று இன்டர்னல் அரியர், ஒன்று எக்ஸ்டர்னல் அரியர். இன்டர்னல் அரியர் வாங்கினா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் அரியர் வாங்குவேன். இந்த guardians of loyal யாருன்னா, 3 வருஷம் படித்தும் டிகிரி வாங்காமல் திருப்பி திருப்பி காலேஜுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, காலேஜ் விட்டு போகவே மாட்டாங்களாம், அவங்க தான் guardians of loyal அப்படின்னு. சில நாள் எக்ஸாம் எழுதும்போது நம்ம பக்கத்தில் ஒரு அங்கிள் உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பார், தாடி கடிலாம் வச்சுக்கிட்டு. அவர் என்னடா நீலாம் அங்கிள் மாதிரி இருக்கேடா அப்படின்னா, அவர்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் வந்து சேர்ந்தவர், டிகிரி வாங்க முடியாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மோட்டிவேஷன் பாருங்கள் எப்படின்னு, அவ்வளோ மோட்டிவேஷன், பயங்கரமான மோட்டிவேஷன் படிக்கிறதுக்கு. ஆனால் த ஸ்பார்க் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த விஷயம் வரலன்றதை தான் சொசைட்டி சுற்றி சுற்றி காமிக்கும். 12th படிக்கும் போது, அவர் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதோ, 90 மார்க் எடுக்கிறீங்க இங்கிலீஷில், 60 மார்க் எடுக்கிறீங்க மேத்தமெட்டிக்ஸில், எதுக்கு டியூஷன் போக சொன்னாங்க உங்களை அதிகமாக? மேக்ஸ். யாருமே இங்கிலீஷில் நீ சூப்பராக இருக்க அதை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. வெரி வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் டாக் அபவுட் இட், ஓகே, வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் டாக் அபவுட் இட். உனக்கு எது நல்லா வரலையோ அதில் தான் போட்டு முக்கி முக்கி சாவடி பண்ணுங்க, உங்களை கணக்கு வரலையா முட்டா போயிடா நீ அப்படின்றாங்க. இங்கிலீஷில் ஒரு சூப்பர் சேயிங் இருக்குது, ஈவன் அ ஸ்டாப் கிளாக் ஷோஸ் த ரைட் டைம் ட்வைஸ் எவ்ரிடே அப்படின்னு வாங்க. நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைமை காமிக்கணுவாங்க. நான் 12th நின்று போன கடிகாரம், எனக்கு கணக்கு வரலை, அப்போது கணக்கு வரலன்றதோட எனக்கு கணக்கு டீச்சர் பிடிக்கல. உண்மை அதுதான், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஏ ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அதை சொல்லு. என்ன சார் ஃபார்முலா சார், மனப்பாடம் பண்ணும் சார். இப்போ நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா? இதே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ABன்றது 80 வயசு தாத்தா கூட சொல்லுவார். இன்னைக்கு அவர் புரிஞ்சு படிச்சிருந்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு பாதி பேர் அந்த ஃபார்முலா மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டால், இப்போ தான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பைஜூஸ் லேர்னிங் ஆப் அப்படின்னு ஒன்று வந்தது.
அதில் தான் சொன்னாங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏபி ஓ இப்படி தான் வருதா அது அப்போ தான் புரியுது நம்மளுக்கு எல்லாத்தையும் மனப்படம் பண்ணி படித்தோம் எங்கள் கணக்கு டீச்சர் கிட்ட க்வெஸ்சன் கேட்டால் உங்களுக்கு பிடிக்கல என்னை கிளாஸ்லேயே தேடுவாங்க அங்கே இருக்கான் அவனை திட்டிட்டு தான் கிளாஸே ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த கணக்கு டீச்சர் மேலே இருக்க வெறுப்பை எங்கே காமிக்கிறது கணக்கு சப்ஜெக்டில் காமிச்சோம் மார்க் வரல ஸோ உடனே நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க யூ ஆர் வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் பட் ஐ வெண்ட் ஆன் டு பி எ கோல்ட் மெடலிஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் இஸ் ஈவன் மோர் டஃபர் பிகாஸ் ஏன் அப்படின்னா அவர் சொன்னார் பாருங்கள் ஏன் படிக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்த பியூட்டிஃபுல்லாக சொன்னார்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஷன் யூ லிங்க் அண்ட் இமோஷனல் வேல்யூ எனக்கு அப்போ இருந்த இமோஷனல் வேல்யூ என்னென்னா எங்கள் மாமா கிட்ட தான் போய் நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கினேன் அந்த காலேஜில் சேர்றதுக்காக அப்போ ஒரு விஷயம் சொன்னார் அவர் டபுள் பிஹெச்டி மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன் அவர் பிளட் அப்படின்னாரு நான் சொல்லணும்னு நினச்ச மாமா ஓம் பிளட்டில் இருக்கு மாமா ஏன் பிளட்ல இல்லையே நான் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன் ஐ ஹவ் நெவர் கிவன் அ லெட்டர் டு சச் அன் அன்டிசர்விங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருந்தது அட்மிஷன் வாங்கும் போது பிரின்சிபல் வந்து தருதலைன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணார் என்ன தான் சொன்னார் பெத்த பிள்ளையே யாரோ ஒருத்தங்க தருதலைன்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப கோபமான விஷயமா இருக்கும் அப்போ நான் நினச்சிக்கிட்ட விஷயம் ஒன்று என்ன அடுத்து இந்த யூஜி டிகிரி எனக்கு பிடிக்காத டிகிரி இதில் நிறைய பேர் பிஇ படிப்பீங்க என் வாட் எவர் டிகிரி நிறைய பேர் வந்து என்னென்னா ஏன் படிக்கிறோனே தெரியாமல் படிப்போம் அது இட்ஸ் நாட் இன் யுவர் சாய்ஸ் பட் அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது இஸ் ஆல்வேஸ் இன் யுவர் சாய்ஸ் நான் யோசித்த வரைக்கும் எனக்கு எது நல்லா வரும்னு பார்த்தப்போ ஐ வாஸ் நாட் குட் இன் சால்விங் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஐ வாஸ் குட் இன் சால்விங் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் பல பேரோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ண முடிஞ்சது ஐ தாட் மேபி சம்திங் ரிலேட்டட் டு தட் எடுக்கணுன்றதுக்காக தான் ஹெச்ஆர் போய் எடுத்தேன் நான் ஹெச்ஆரில் ஐ வாஸ் அ பேக் டு பேக் கோல்டு மெடலிஸ்ட் நான் ரெண்டு கோல்டு மெடல் வாங்கி செம்ம சூப்பர் ஐடி கம்பெனியில் போய் சேரலான்னு நினச்சேன் நான் பட் காட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் எனக்கு ரெண்டு ஆஃபர் கிடச்சிது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் முடியும் போது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரின்னு ஒரு கம்பெனி இந்தியாஸ் நம்பர் ஒன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு ஆஃபர் பீட்சா கார்னர்னு ஒரு கம்பெனி அதில் ஒரு ஆஃபர் என்னை சுற்றி இருக்கிற 10 பேரில் 9 பேர் சொன்னாங்க டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி ஆஃபர் எடு செம்ம பிராண்டு அங்கே தான் போய் சேரணும்னு நம்மளுக்கு தான் குரங்கு புத்தியாச்சே எதை செய்யாதன்னு சொல்லுவோம் அதானே செய்யணும் பீட்சா கார்னர் ஆஃபரை போய் எடுத்தேன் நான் முதல் நாள் இதே மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் டை லெதர் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன் பீட்சா கார்னர் ஒரு 10-15 பேர் க்யூவில் நின்றுருந்தோம் நான் 10வது ஆளாக நின்றுருந்தேன் என்கிட்ட டேபிளில் உட்காந்து ஒரு ஆள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் சேர்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க வெல்கம் ட்ரெஸ்லாம் கொடுத்து உங்களை உள்ளே போய் இண்டக்ஷன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல என்னை ஃபஸ்ட்டு பார்த்த கேள்வி அவர் என்ன கேட்டார்னா இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்டார் என்னடா போனோன்னு இடுப்பு சைஸ் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு 30 அப்படின்னு ரெண்டு பச்சை கலரில் பேண்ட் எடுத்து டேபிளில் வச்சான் அந்த ஆள் அடுத்து என்ன பண்ணால் சட்டை சைஸ் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா நம்மளை இந்த டெலிவரி பாய் நினச்சிட்டான் போல் ஸ்கூட்டரில் போய் டெலிவரி பாய் கொடுப்பாங்கல்ல அந்த ஹெச்ஆருக்கு இருக்க டிப்பிக்கல் அரகன்ஸில் அவர் அப்படி தோளில் தட்டி கூப்பிட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் ஹெச்ஆர் அப்படின்னு அவன் அப்போ என்ன அப்படி நெக்கலாக பார்த்தான் இங்கே எல்லாருக்கும் இதுதான் சொல்லு அப்படின்னா எடுத்து ரெண்டு சோப்புக்கில் டிஷர்ட் வச்சான் பீட்சா கார்னரில் யூனிஃபார்ம் ஒரு வயசு பையன் இப்படி யூனிஃபார்ம் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை கலர் பேண்ட்டு சோப்பு கலர் டிஷர்ட்டு பச்சை கலர் தொப்பி ப்ரௌன் பெல்ட்டு ப்ரௌன் ஷூஸ் இந்தியாவில் இல்லை உலகத்திலே பச்சை கலர் சாக்ஸ் கொடுத்த ஒரே கம்பெனி அதுதான் யூனிஃபார்ம் இதுதான் யூனிஃபார்ம் அடுத்த நாள் சொல்கிறாங்க நீ இந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது சார் அடையார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க அடையார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் எனக்கு வாட்ச்மேன் இந்த வெளியில் இருக்கார்ல அவர் என் பேர் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைட் விங் அப்படின்னாரு சரி அங்கே தான் போகணும் போல் அங்கே போனால் அது டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட் ரெண்டு இருக்குது அங்கே ஒருத்தர் சூப்பர்வைசர்னு இவ்வளோண்டா குட்டியாக ஒரு ஆள் இருக்கார் ஸ்ரீனிவாசன் அந்த ஆள் பேர் அவர் கூட பேசும்போது தான் தெரியும் அவருக்கு ஆங்கிலத்தில் 5 வார்த்தை தான் தெரியும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் ஐ வில் கால் த மேனேஜர் இவ்வளோ தான் தெரியும் அவருக்கு அவர் என்ன பண்ணார் போனோடனே எனக்கு ரப்பர் க்ளவுஸ்லாம் கொடுத்தார் நான் நினச்சா பீட்சா கார்னரில் வேலை செய்யணும் க்ளவுஸ்லாம் போட்டுக்கணும் போல அப்புறம் என்ன டாய்லெட்டுக்குள்ளே கூப்பிட்டார் ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள கூப்பிட்டார் நான் சொன்னேன் பாஸ் ஐ எம் குட் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அங்கே தான் சார் வேலையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாரு இப்போ நான் கேம்பஸ் ரெக்ரூட் கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் லாயலா காலேஜ் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் என்னோடய டெசிக்னேஷன் டாய்லெட்டுக்குள்ளே கூப்பிட்டு அங்கே தான் வேலை செய்யணுன்றான் பின்னாடி ஒரு நாள் நான் பெரிய ஆளாகி பயோகிராஃபி எழுதுனா இதுதான் சாப்டர் நம்பர் 1 என் வாழ்க்கையில் உள்ளே போனால் அவன் என்ன பண்ணான் கட கடன் க்ளவ் போட்டதால அந்த டாய்லெட்டை வாஷ் பண்ணான் வாஷ் பேசினை வாஷ் பண்ணான் ஃப்ளோரை மாப் பண்ணான் ரூம் ஸ்ப்ரே அடித்தான் ஒரு டாய்லெட்டில் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருந்தது அதை எடுத்து சைன் போட்டான் நான் எப்படி நின்று பார்த்துட்டே இருந்தேன் சொன்னான் அதுக்கு அர்த்தம் சார் 20 நிமிஷம் தான் சார் உங்களுக்கு டைமு 20 நிமிஷம் இந்த ஜென்ஸ் டாய்லெட் க்ளீன் பண்ணோம் 20 நிமிஷம் லேடிஸ் டாய்லெட் க்ளீன் பண்ணோம் 20 நிமிஷம் நீங்கள் டிஷ் வாஷிங் ஏரியாவுக்கு வரணும்னாங்க இங்கிலீஷில் டிஷ் வாஷிங் தமிழில் சொல்லணும்னா பாத்திரம் கழுவுற இடம் சரியா அப்போ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வரைக்கும் அழுகுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தொண்டையில் ஒரு பெரிய லம்பு என்னடா கோல்டு மெடல் வாங்கி டாய்லெட் கழுவுறானுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் சார் நீங்கள் தப்பான ஆளில் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே ஹெச்ஆருக்கு வந்திருக்கேன் சார் அப்படின்னா அவன் சொன்னான் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இதான் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஒரு வாரம் அப்படின்னு அவன் போன பிறகு திரும்பி திரும்பி அழுதேன் நான்
ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க ஒழுங்காக, எங்கள் அம்மாவுக்கு பீட்சா கார்னர்லாம் சொல்ல தெரில, ரொட்டி சுடுற கம்பெனின்னாங்க. டே இதெல்லாம் வேணாண்டா, டாக்டர் ரெட்டிஸில் போய் சேரு. நான் எங்கள் வீட்டில் டாய்லெட் கழுவுனது கிடையாது, அதுக்கு மெய்டுன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. டுடே ஐம் கிளீனிங் அ பப்ளிக் டாய்லெட். கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியாச்சு. லேடிஸ் டாய்லெட் போய் க்ளீன் பண்ணால் வெளியில் நீங்கள் போர்டு வச்சுட்டு உள்ளே போய் க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்புறம் இந்தியன்ஸ் தான் பீட்சாவை மோஸ்ட் கொடுமையான மேனரில் யார் சாப்பிட்றோம்னா நம்ம ஆளுங்க தான். 400 ரூபா கொடுத்து ஒரு பீட்சா வாங்குறோன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்டு எல்லா வெஜிடபிளையும் வெளியில் போட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன் தெரியுமா, உள்ளே பாத்திரம் கழுவுறான் பாருங்கள், கழுவி கழுவி ஊற்றுவானுங்க உங்களை. சாப்பிட்டு தெரிதா பற்றி அதுங்களுக்கு எப்படின்னு. ஒரு வாரம் அந்த வேலை செய்யணும். 1 வீக் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து வீடு வீடாக போய் டெலிவரி போனோம். அடுத்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் பீட்சா சர்வ் பண்ணோம். ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணும் போதெல்லாம் எத்தனை நாள் பீட்சா எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கே பார்த்தா ஃப்ரெண்டும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே யூ டர்ன் போட்டு ஓடி வந்துடுவேன் உள்ளே. ஏன்னா அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 28 நாள் ஆச்சு. 28 நாள் கழிச்சு 29வது நாள் என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து ஒரே கையில் 3 பிளேட் வச்சு கழுவுறாரு. பிளேட்ஸை 3 பிளேட் கழுவுறாரு. கால் பார்த்தா முரட்டு சைஸில் இருக்கான் அந்த ஆள். யாரா அப்படின்னு பார்க்குறதுக்கா அப்படி எட்டி பார்த்தேன். அந்த ஆள் எப்படி ஒரு 6 ft 6 in டால். அவரோட நேம் டேக் போட்டிருந்தது ஆந்த்வான் பகாஷ், சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் பீட்சா கார்னர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். பிளேட்டை வச்சு எனக்கு ஒரே குத்தாட்டம் போடணும்னு சந்தோஷம். ஏன் தெரியுமா, சிஇஓவே பாத்திரம் கழுவுறான், ஹெச்ஆர் கழுவுனா என்ன தப்பு அப்படின்னு நானே எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். 1 மந்த் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. இந்த இன்டர்வியூவில் வந்து 1 மந்த் கழிச்சு எங்கள் சிஇஓ கேட்குறாரு. அவர் வந்து லெபனன்லேருந்து வந்தால், மிடில் ஈஸ்ட்லேருந்து வரவங்கெல்லாம் இங்கேருந்து பேச மாட்டாங்க, தே ஸ்பீக் ஃப்ரம் த ஸ்டமக், இங்கேருந்து பேசுவாங்க. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, ஹவு தி லைக் த ட்ரைனிங் அப்படின்னாரு. பிடிக்கவே இல்லை அப்படின்னா சார், நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், தைரியமாக, நான் எச்சா தானே, எனக்கு எதுக்கு இந்த வேலைலாம் செய்ய சொன்னீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் பதில் சொன்னார், இங்கே பார், பீட்சா கார்னரில் 3 ஏரியாவில் தான் நம்மளுக்கு வி மேக் பிஸ்னஸ், வி நீ மேக் குவாலிட்டி பீட்சாஸ், நம்ம டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டாக இருக்கணும், உள்ளே வரவங்களுக்கு நீ நல்லா சர்வ் பண்ணணும், ப்ராப்பர் டெலிவரி கொடுக்கணும், ரெஸ்டாரண்ட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 ஏரியாவுக்கு தான் நீ ஆள் எடுக்க போகிற. You are going to recruit people only for these 4 areas. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இந்த 4 ஏரியாவுக்கு நீ ஆள் எடுக்கணும்னா உனக்கு இந்த வேலை தெரியலனா நீ எப்படி ஆள் எடுப்பேன்னு கேட்டார். புரியுதுங்களா? ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ், ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெக்ரூட் பீப்புள்? ஸோ இன்றைக்கி நான் இன்ஃபோசிஸில் இருக்கேன், ஆரக்கல், C++, ஆரக்கல், கூலாங்கல், பாராங்கல், ஜாவா, காவா, யமகா, ஊப்ஸ், ஆப்ஸ், தெரிஞ்ச மாதிரியே நடிக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாது, டெக்னாலஜி பாதி பேருக்கு தெரியவே தெரியாது, பட் நடிக்கணும். தட்ஸ் இங்கிலீஷ் ஒரு சேயிங் இருக்குது, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. Pizza Corner taught me that you need to understand business. 2 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். நீங்கள் எந்த ப்ரொஃபைல் நான் கொடுத்தாலும் பீட்சா கார்னரை பற்றி ஒரு வேர்டும் வரவே வராது. 18 வருஷம் இன்ஃபோசிஸில் வேலை செஞ்ச அனுபவத்துக்கும் அந்த முதல் 2 வருஷம் பீட்சா கார்னரில் வேலை செஞ்ச அனுபவத்தையும் கம்பேரே பண்ண முடியாது. பீட்சா கார்னர் டாட் மீ லாட் மோர் திங்ஸ் தேன் வாட் இன்ஃபோசிஸ் டாட் மீ இந்த நெக்ஸ்ட் 18 இயர்ஸ். இன்ஃபோசிஸில் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, 2 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் கம்பெனியில். யாருக்குமே என்ன மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் என்ட்ரி இருந்தது கிடையாது. நீங்கள் இன்ஃபோசிஸில் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள், இன்ஃபோசிஸ்குள் முதல் தடவை நீங்கள் எப்படி நுழைஞ்சிங்க, எல்லோரும் சொல்லுவாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், காலேஜ்லேருந்து நான் பிக்னிக்காக வந்தேன், எஜுகேஷன் ட்ரிப்புக்காக வந்தேன், ஒரு காம்படிஷனுக்காக வந்தேன்னு. முதல் தடவையாக நான் இன்ஃபோசிஸ்குள்ளே போனது பீட்சா டெலிவரி பாயாக தான் போனேன். முதல் தடவை என்னுடைய முதல் கனவு இன்ஃபோசிஸ்குள்ளே போகணும்னு நினச்சது வந்து அன்றைக்கி தான். இன்ஃபோசிஸ்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறதே எனக்கு தெரியாது. நந்தனம் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய ஆர்டர் வருது, 50 பீட்சா ஆர்டர் வருது. அது ஒரு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை, ஆள் இல்லை. மேனேஜர் கேட்குறாரு, 6 ஸ்கூட்டர் இருக்குது தம்பி, 5 பேர் தான் இருக்காங்க, நீங்கள் ஒரு லைசன்ஸ் இருக்குல்ல, நீயோ வா அப்படின்னாங்க. முதல் தடவையாக இந்த கையில் 4 பாக்ஸும் இந்த கையில் 4 பாக்ஸும் பீட்சா பாக்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன் உள்ளே. போனால் அழகழகாக பசங்க, அழகழகாக பொண்ணுங்க, டை எல்லாம் கட்டிட்டு ஸ்மார்ட்டாக இருக்காங்க. மெயினாக சென்னை வெதரில் 18 டிகிரி, ஏசி உள்ள. நினச்சிட்டேன், காட் வில்லிங் ஒன் டே ஐ ஷுட் கம் அண்ட் ஒர்க் ஃபார் திஸ் கம்பெனி. ஐ அப்ளைட் இன் டு தட் கம்பெனி. 28 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணானுங்க என்ன, ஒரே நாள் இல்லை. போர் அடிக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு அனுப்புவான், கம் டெல் மீ சம்திங் அபவுட் யூ. டே போன வாரம் தானடா கேட்டிங்க, அது வேற ஆளுப்பா, இது வேற ஆள், சொல்லு. 28 மணி நேரம் வேலை இன்டர்வியூ பண்ணி என்ட்ரி லெவல் ஹெச்ஆர் பொசிஷன். டுடே ஐ ஹெட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபார் அ $4 பில்லியன் யூனிட் விதின் இன்ஃபோசிஸ். 47,000 பேருக்கு ஐம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெச்ஆர், ரைட்? இதெல்லாம் கெத்தான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பட் வாட் கிவ்ஸ் மீ மோர் ஹாப்பினஸ், ஃப்ரம் நாட் பீங் எலிஜிபிள் டு ரைட் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஐ மீன் த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் 27 இன்ஜினியரிங் காலேஜஸ் டுடே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணணும். எந்த காலேஜில் நம்மளை தருதலைன்னு சொல்லி சீட்டு கொடுத்தாங்களோ, லோயலா கல்லூரியில் இருக்கும் வாத்தியார்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது எப்படின்ற ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இப்போ நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரைட், ஆல் கம்ஸ் ஃப்ரம் ஒன் சிங்கிள் ஆஸ்பெக்ட், ட்ரீம்ஸ். கனவு யாருக்கு வரும் அப்படின்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பாசிட்டிவாக கனவு வரும்.
அந்த கனவு வருது பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வராது. அதனால தான் வி கால் சம் பீப்புள் ஆஸ் அ விஷனரி பீப்புள். அவங்களால மட்டும்தான் அது அந்த விஷனை பார்க்க முடியும். அவ்வளோ சூப்பர் சம்பளம் அமெரிக்காலேருந்து, இன்றைக்கி பாதி பேர் இங்கே வரவே மாட்டாங்க. இன்றைக்கி இங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கே அங்கே குட்டி போட்டு அங்கே அமெரிக்கன் சிட்டிசன் ஆகணும்னு தான் போகிறாங்க. வாட் மேட் கார்த்திக் த்ரோ அவே ஹிஸ் ஜாப் டு கம் பேக் அண்ட் டூ சம்திங்? பிகாஸ் ஹீ இஸ் அ விஷனரி. டீப் இன்சைட் இஃப் யூ ஸ்டடி தேர் நியூரோ சயின்ஸ் அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர் திங்கிங் வில் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். தே லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ப்ராப்ளம்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் கனவு வரும். ஆனால் நம்மளுக்கு பல பேருக்கு அந்த கனவுன்றது எப்படின்னா, நம்மளோட ஆட்டிடியூட் வச்சு நம்மளுக்கு நெகட்டிவாக தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம கனவு இப்படியே நம்மளோட ஆட்டிடியூட் இப்படி டிஃபைன் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம் பேப்பர் இருக்குது, அந்த எக்ஸாம் பேப்பரோட இன்னொரு அடிஷ்னல் ஷீட் கட்டணும் எழுதுனா. சில பேர் ஒரே ஷீட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. டிஃபைன் கரேஜ் அப்படின்னா திஸ் இஸ் கரேஜ் அப்படின்னு நம்மால் கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ ரெண்டு ஷீட்டை கட்டுறதுக்கு ஒரு நூல் கொடுப்பாங்க, ட்வைன் மாதிரி ஒரு நூல். ஒரு பேப்பரையும் ஒரு முடிச்சு போடலாம், ரெண்டு முடிச்சு போடலாம். கல்யாணத்துக்கே நம்ம மூணு முடிச்சு தானே போடுறோம். ஆனால் எங்கேயார் பேப்பர் பிச்சுட்டு போயிடுமோன்ற பயம் இருக்குது பாருங்கள். 15-16 முடிச்சு போடுவான், கட்டு கட்டு. வாதியாரால் பேப்பரை திருப்பவே முடியாது. உள்ள என்னடா எழுதியிருக்கான் அப்படின்லாம் போய் பார்க்கணும் உள்ள. ஏன்னா அவனுக்குள்ள மைண்ட் வைஸ் என்ன தெரியுமா சொல்லுது, பேப்பர் எங்கேயாவது பிச்சுட்டு போயிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட். அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் பீப்புள் ஹூ கீப் ஹியரிங் திஸ் நெகட்டிவ் வாய்ஸ் ஹார்ட்லி கோன் டு மேக் கிரேட் திங்ஸ் இன் லைஃப். ஸோ கனவு ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கா? அதுக்கு தான் டெட்டில் ஒரு டாக் இருக்குது, அந்த டாக் நீங்கள் எடுத்து பாருங்கள். தே மேக் அ வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். இது மாதிரி ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்க சொல்கிறாங்க, அதை ரெண்டாக மடிக்க சொல்கிறாங்க. இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாக. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்றைக்கி டேட் போட்டு உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குன்ற படமாக வரைய சொல்கிறாங்க. யுவர் பிரெயின் ரெஜிஸ்டர்ஸ் இமேஜஸ், யுவர் பிரெயின் ரெஜிஸ்டர்ஸ் மோஷன் பிக்சர்ஸ் ஃபார் பெட்டர் தென் வேர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு படமாக வரைய சொல்கிறாங்க. சின்னதாக ஒரு வீடு, அப்பாவுக்கு கடன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க படிக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், படம் வரைய சொல்கிறாங்க. இது ஈஸியாக வரைஞ்சிடலாம். இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் தள்ளி போய் 10 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு படமாக வரைய சொல்கிறாங்க. இங்கேயும் அதேமாரி சின்ன வீடு, இங்கேயும் சின்னதாக கடன், அப்படியே இருந்துச்சுன்னா வாழ்க்கை யாராலையும் காப்பாற்ற முடியாது, கரெக்டா? இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு ஹவ் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி இஸ் வித்இன் யோர் இமேஜினேஷன். இப்போ அங்கே நீ பெருசு பெருசாக கனவு காண்டனா, யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் திங்கிங் தேட் வே, இட் ரெஜிஸ்டர்ஸ் தட் இமேஜ் அப்படின்றாங்க. இட் இஸ் எ ஃபேக்ட், இட் ஒர்க்ஸ். சின்ன வயசில் எனக்கு என்ன கனவு வந்திருக்கோ வரலையோ, மேடையில் நிற்பது போல் பல முறை கனவு வந்திருக்கு எனக்கு. மேடையில் நிற்கிற மாதிரி, இந்த மேடையில் நிற்கும் போது இந்த கனவில் எதுலேயுமே என் முகம் தெரிஞ்சதே கிடையாது. கனவு பின்னாடி தான் இருக்கும். இந்த இமேஜ் தான் எனக்கு நிறைய வந்திருக்கும். ஐ எம் ஒப்சஸ்ட் வித் பிக்சர்ஸ். நீ என் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு இந்த பின்னாடி எடுக்கிற பிக்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை மேடை பேச்சு அப்படின்றது எனக்கு வரும். ஏன்னா என் குரலை வச்சு பாட முடியாதுன்னு தெரியும், டான்ஸ் ஆட முடியாதுன்னு தெரியும். அண்ட் எனக்கு சுத்தமான தமிழில் பேசவும் வராது. சமீபத்தில் சன் டிவியில் பேசிட்டு எங்கள் அம்மா உட்காந்தாங்க, அதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்தாங்க. எல்லாரும் கை தட்டினோன்னு எங்கள் அம்மாவை பார்த்து கீழே போய் கேட்டேன், எப்படி மாந்துச்சு அப்படின்னு. ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படின்னாங்க. ஒரு லைனில் எத்தனை ஆங்கில வார்த்தைகள் வருது உனக்கு. ஸோ சில பேருக்கு நல்லா சுத்தமாக தமிழ் வரும், சில பேருக்கு நல்லா சூப்பராக இங்கிலீஷ் வரும், சில பேர் ரெண்டுத்தையும் கொலை பண்ணி பேசுவாங்க. ஐ பிலாங் டு த தேர்ட் கேட்டகரி. பட் அந்த கனவு வந்துருந்தா ரிப்பீட்டட்லி அது வரும்போது யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ லோயலாவில் போகும்போது சார் சொன்னார்ல, காலேஜில் போகும்போது இந்த பிராண்டை பார்த்தாலும் பயமாக இருக்கும் பசங்க. லோயலா காலேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கல்ச்சர் ஷாக் வேறு எதுவுமே இருக்காது. ரப்பர் செரு போட்டு நம்ம காலேஜுக்கு போவோம், நம்மளை சுற்றி பேசுகிறவங்க எல்லாம் யோ யோ இங்கிலீஷ் பேசுன தான். பிட்ஸ்பர்க் பீட்டர் ஃபேமிலி தான் அவனுங்க எல்லாருமே. எதுக்கு எடுத்தாலும் ஒரு 4 லெட்டர் இங்கிலீஷ் வேர்டை வேறு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நல்ல விஷயம் சொல்லும்போது கூட ஏன்டா கெட்ட வார்த்தையை பேசுகிற, நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டான், சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டான். பட் அங்கே தான் புரிஞ்சுது, ஆங்கிலம் இஸ் ஆஃப்டர் ஆல் அ லாங்குவேஜ், அது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு அங்கே தானே புரிஞ்சுது. ஸோ ஆல் தட் மை ரெக்வெஸ்ட் இஸ் திங்க் பாசிட்டிவ். அந்த ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா யுவர் ட்ரீம்ஸ் ஆர் ஆல்சோ பிக், இட் ஆல்சோ இஸ் பாசிட்டிவ். வெறும் கனவு கண்டா போதுமா? இல்லை. வென் யூ ஹாவ் அ ட்ரீம் யூ கன்வெர்ட் தேட் இன் டு அ கோல் அண்ட் அ கோல் இன் டு அ பிளான் ஆஃப் ஆக்ஷன். அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க. இப்போ எனக்கு மேடை பேச்சாளர் ஆகணும்னு ஆசை, அப்படியே ஆகிட முடியுமா? நிறைய பேர் இந்த ஒர்க் ஷாப்லாம் கேட்பாங்க, சார் எப்படி சார் பேசுறது மேடையிலேருந்து, எப்படி சார் பேசுறது? அங்கேருந்து முதல்ல எந்திரிச்சு வரணும், அங்கேயே உட்காந்தா பேச முடியாது, ரைட்? இப்போ என்னோட மென்டர் டாக்டர் சிஎஸ் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் ரோட்டரியில், அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டேன், சார் மேடை பேச்சாளர் ஆகணும்னா என்ன சார் ஆகணும்? நிறைய படிக்கணும்னாரு ஃபஸ்ட்டு. செகண்ட் சொன்னார் சூடு சோறனே இருக்கக்கூடாதுன்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நீ போய் பேசுவே, நீ ஜோக்குன்னு ஒன்று சொல்ல ஒருத்தன் சிரிக்க மாட்டான்டா, அப்படியே இட் வில் ஃபால் ஃப்ளாட். பயந்து போய் உட்காந்துடக்கூடாது, திருப்பி போய் பேசணும்.
அப்போ நான் சொன்னேன் சார் கீழே உட்காந்துங்களை பார்க்குறவங்களாம் பயமாக இருக்கு சார்ண்ணே. அப்படிக்கு தான் சொன்னார் கீழே உட்காந்து எவனையுமே மனுஷனாக பார்க்காத, உட்காந்துருக்கிறது எல்லாத்தையும் பூசணிக்காயே பாரு, சேரில் ஒரு ஒரு பெரிய பெரிய பூசணிக்காய் உட்காந்துருக்க மாதிரியே பாரு. சிம்பிள் டிப்ஸ், சிம்பிள் டிப்ஸ். இன்றைக்கி நான் ஒரு ஜோக் சொன்னால் சிரிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா ட்ரைம் அண்ட் டெஸ்டட். அது ஃபஸ்ட் டைம் பேசும்போது பொத்துன்னு ஃப்ளாட்டாக விழும். எத்தனோ இடத்துல போய் பேசும்போது நம்ம ஒரு மணி நேரம் பேசணும்னு சொல்லுவாங்க, 20 நிமிஷத்தில் அடுத்து என்ன பேச போகிறோன்னே தெரியாது, அப்படியே தட்டு தடுமாறி ஓடி வந்து உட்காந்துருவோம். யூ ஹாவ் டு ஃபெயில், ஒன்லி வென் யூ ஃபெயில் யூ வில் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் தெரியுமா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக மோசமான பயம் ஆர் மிக அதிக பேருக்கு உள்ள பயம் என்ன பயம், நாளைக்கு செத்துருவோமோன்ற பயமே உலகத்தில் டாப் செகண்ட் ஃபியர் தான். ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் நம்பர் ஒன் ஃபியர், மேடை பேச்சு தான் உலகத்திலே இருக்கிற நம்பர் ஒன் ஃபியர். அதனால தான் சொல்லுவாங்க இந்த போடியம் கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் ஆக்சுவலாக கொடுக்கணும், இதை கண்டுபிடிச்சவனுக்கு. இது இல்லைன்னா பல பேருக்கு பொழப்பே ஓடாது. இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா இந்த ஹெச்ஓடி வெல்கம் அட்ரஸ்லாம் கொடுப்பாரு, கிளாஸில் அவ்வளோ அழகாக பாடம் எடுத்திருப்பார், ஸ்டேஜில் வந்து பாருங்களேன் இதெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு இருப்பார், இங்கே ஆடிக்கிட்டே இருக்கும் ஐ வெல்கம். இது இல்லைன்னா இந்த போடியம் இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்றோம்ல இந்த போடியம் அது. ஸோ யூ ஹாவ் டு ஃபெயில். அப்போ அந்த ட்ரீம்ஸ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன, ஒவ்வொரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, யார் கூப்பிட்டாலும் பேச போவேன். லாஸ்ட் 18 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கேன், யார் கூப்பிட்டாலும் விதவுட் அ சாட்டர்டே அண்ட் சண்டே. ஐ ஹேட் அ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஃபார் கண்டினியூஸ் 27 வீக்கெண்ட்ஸ், மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ், சாட்டர்டே சண்டே பேச போவேன் 27 வீக்கெண்ட்ஸ். ஏன்னா எவ்வளோ இடத்துல நம்ம பேசுகிறோமோ, எவ்வளோ புது புது டாப்பிக்கில் பேசுகிறோமோ, யூ கெயின் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ரீட் ஸோ மச், அண்ட் தென் யூ வில் ஸ்டார்ட் பீங் கால்ட். நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க கிடைக்குது பேசுகிறதால, ஃபேமிலி டைம் வீக்கெண்டு போய் வீக்கெண்ட் போய் பேசுங்க என்ன கிடைக்குதுன்னு. 5000 பேர் சேர்ந்து கை தட்டினா அது ஒரு போதை தெரியுமா, அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி பப்ளிக் ஸ்பீக்கர் கேன் ஃபீல். நான் இது வரைக்கும் பேசுனதுலேயே மிகப்பெரிய மேடை அப்படின்னா 17000 பேருக்கு பேசினேன், அப்போ யாருனே தெரியாது. 17000 பேர் பேசி முடிச்சுன்னு எந்திரிச்சு கை தட்டினா நோ நத்திங் கேன் ஈக்வேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் பி எ சோஷியல் இன்ஃப்ளூயன்சர். அப்போ அதுதான் எனக்கு வந்த கனவு, உங்களுடைய கனவு என்னன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. அண்ட் ரிமம்பர், யார் ட்ரீம் இஸ் யார் ட்ரீம், பக்கத்து வீட்டுக்காரன் ட்ரீம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதோ ஒரு நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் 3 பாயிண்ட்ஸுங்க. ஒன்று, உங்கள் கனவு இருக்கும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். வென் யூ பிலீவ் இன் சம்திங் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, இப்போ நீ இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சி பாருங்க, அதுவும் காலேஜ் பசங்க நிறைய இருக்கும்போது. நான் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும் போது 2 லைன் இங்கிலீஷ் பேசணும்னா உடனே நம்ம பக்கத்தில் இருக்க பேசலாம், இந்தோட வண்டர்ற, இவங்க அப்பா பேர் பீட்ரு, உங்கள் அம்மா பேர் மேரி, டேய் உண்மையாகவே எங்கள் அப்பா பேர் ஜான் பீட்டர், எங்கள் அம்மா பேர் அருள் மேரி. நீ உறுப்பணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உங்களை சுற்றி இந்த கிரிட்டிசிசம், யூல் ஆல்வேஸ் கீப் ஹியரிங், லேர்ன் ஃப்ரம் நேச்சர். காக்கா இருக்குல்ல நம்ம ஊர் காக்கா, இதுதான் வேர்ல்ட்ஸில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே அதி புத்திசாலியான பறவை காக்கா தான் அப்படின்றாங்க. ஆனால் காக்காக்கு கொஞ்சம் சிறு புத்தி ஜாஸ்தி. இந்த காக்கா என்ன பண்ணும் தெரியுமா, ஈகிள் மாதிரி பெரிய பேர்டு இருக்குல்ல, அது கீழே இறங்கி வரும்போது ஈகிள்கிட்ட போய் சண்டை போடுமா, 10-15 காக்கா சேர்ந்து போய் ஈகிள்ஸ் அட்டாக் பண்ணும். ஆனால் ஈகிள் என்ன பண்ணும், ஒரே ஒரு அப்போ பிச்சுன்னு வச்சுக்கோங்க காக்காவை, 15 காக்கா ஒன்றா காலி பண்ணிவிடும். ஆனால் ஈகிள் சண்டை போடாது காக்காவோட, காக்கா துரத்துச்சுன்னா ஈகிள்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ளையிங் ஹை, மேலே பறந்து போகும். காக்கா துரத்தும், ஈகிள் பறக்கும், ஒரு ஹைட்டுக்கு மேலே காக்காவால் பறக்க முடியாது, ஈகிள் மேலே பறந்து போயிடும். 100 மீட்டருக்கு மேலே போயிட்டு ஈகிள் மேலேருந்து காக்காவை பார்த்து சொல்லுமா, யூ ஸ்டே வேர் யூ ஆர் அண்ட் ஐ வில் ஸ்டே வேர் ஐ ஆம், என் லெவலில் தாண்டி உன் கூட வந்து சண்டை போட்டால் எனக்கு அசிங்கம் அப்படின்னுமா. யூ ஷுட் ஹேண்டில் கிரிட்டிசிசம் தேட் வே, ரைட், நீ பேசு, தட்ஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஈகிள் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோ, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் வெல்கம். இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, நான் போய் சார்கிட்ட கேட்குறேன், சேர்மன் சார் இந்த ஷர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு, அவர் பாசிட்டிவாக கொடுக்கணும்னா சார் சூப்பராக இருக்கீங்க சார், ஸ்மார்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் கிட்ட சொல்லணுன்னா சட்டை நல்லா இருக்குது, உனக்கு நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, இது நெகட்டிவ் கிரிட்டிசிசம், ரைட். ஸோ யூ ஆல்வேஸ் ஹாவ் டு சி ஹவு டு ஹவு டு டேக் கிரிட்டிசிசம். அப்போது அந்த காக்கா மாதிரி இருக்கணுமா இல்லை ஈகிள் மாதிரி இருக்கணுமான்னு பாரு. அவன் லெவலுக்கு இறங்கி தண்டை போட்டேன்னா நமக்கும் பண்ணிக்கும் வித்தியாசம் கிடையாது, சேர் ஓ மேலேயும் இருக்கும் ஏ மேலேயும் இருக்கும், யூ கேன் நெவர் வின் அன் ஆர்கியூமெண்ட், தட்ஸ் ஒன். 2, ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ். அது வந்து நத்திங் லைக் லேர்னிங் ஃப்ரம் ஆண்டர்பிரினர்ஸ், ஹீ கேன் டாக் அபவுட் இஸ் ஃபெயிலியர். நம்ம எல்லாருமே எப்படின்னா அவனோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் பார்ப்போம். ரோட்டரியில் எனக்கு இந்த அனுபவம் உண்டு,
சென்னையில் ஒரு பிரபலமான தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ரொட்டேரியன். அவர் எப்படின்னா அந்த ரோட்டரி ஃபெலோஷிப் பார்ட்டிக்கு வந்து அவர் ஒரு பென்ஸில் வருவார், பின்னாடி ஒரு பென்ஸில் வெறும் லிக்கர் மட்டும் வரும், சர்வ் பண்ணுற லிக்கர் மட்டும் வரும். அப்போ அங்கேருந்து காலேஜ் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, மனுஷன் வாழ்ந்தால் இப்படி வாழணுண்டா, அவருக்கு ஒரு பென்ஸ் வருது, லிக்கர் பாட்டிலுக்கு மட்டும் ஒரு பென்ஸ் வருது, கொடுத்து வச்சவன்ல அப்படின்னு. நோபடி வில் டாக் அபவுட் வாட் இட் இட் 20 இயர்ஸ் பிஃபோர், நோபடி வில் டாக் அபவுட் வாட் இட் இட் 30 இயர்ஸ் பிஃபோர். அவங்க கடந்து வந்த பாதைகளை யாருமே பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதான் பார்க்குறோமே தவிர, தே டோன்ட் லுக் அட் தேர் ஃபெயிலியர்ஸ். ஃபெயில் ஆகாத மனுஷன் யாரும் கிடையாது. அண்ட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். அண்ட் யூ நோ வாட், ஐ பேசிக்லி லேர்ன் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட் மீ. ஃபெயிலியரை பற்றி நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து என்னோடய பையன்கிட்ட இருந்து, என்னோட சன்கிட்ட இருந்து. இஸ் 14 இயர் ஓல்டு. இப்போ இவன் வந்து எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான். படிப்பு வந்து அவனுக்கு செகண்டரி. ஐ ஹாவ் டு சேஞ்ச் இம் ஃப்ரம் 2-3 ஸ்கூல்ஸ் மாற்றிருக்கேன். அவன் கிரிக்கெட்டுக்காக மட்டுமே ஸ்கூல்ஸ் மாற்றிருக்கேன் நான். லாஸ்ட் இயர் 14 இயர்ஸ் பயங்கரமாக ரன் அடிச்சுட்டே வரான், சிட்டிக்கு செலக்ட் ஆகிடறான், சென்னை சிட்டிக்கு செலக்ட் ஆகிடறான், சென்னை அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் விளையாடுறான், அந்த டீமுக்கு செலக்ட் ஆகிடறான், ஸ்டேட் டீமுக்கு நேம் வருமானு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. டிஎன்சிஏ ரூல்ஸ் படி டாப் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு கேம்ப் வைப்பாங்க, அந்த கேம்ப்லேருந்து தேல் செலக்ட் த டாப் 15. அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க, கேம்பே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க, இவன் பேர் வரல. இட்ஸ் வெரி அப்செட். என்கிட்ட வந்து கேட்குறான், ஸ்கோர் காமிக்கிறான், அப்பா நான் இவ்வளோ ரன் அடிச்சிருக்கேன், இந்த பையன் இவ்வளோ தானே ரன் அடிச்சிருக்கான், இவன் செலக்ட் ஆயிருக்கான், நான் செலக்ட் ஆகலையே அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தான். நான் சொன்னேன், தம்பி இட்ஸ் ஓகே, 14 விட்டால் பரவாயில்ல, 16 இயர்ஸுக்கு நெக்ஸ்ட் இயர் செலெக்ஷன் வரும், நீ உனக்கு 2 வருஷம் டைம் இருக்குது, அப்போ நீ நிறையா ரன் அடி, நீ செலக்ட் ஆவ அப்படின்னு. பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். இந்த வருஷம் அண்டர் 16 டீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரணும். காலையிலேருந்து ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், பேர் வந்துருமா பேர் வந்துருமா அப்படின்னு. ஈவினிங் வாட்ஸ்அப்பில் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பேர் வரல. என் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, பேர் வரல, தம்பி பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணட்டோம்னா, அவங்ககிட்ட சொல்லிவிடுமா அப்படின்னு, அவங்ககிட்ட லிஸ்ட்டு வந்துருக்கடா பாடுறா அப்படின்னு உடனே அவன் பார்த்தான். பார்த்தா லிஸ்ட்டில் பேர் வரல. இந்த அழகிறதுக்கு முன்னாடி தண்ணி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கண்ணில் மட்டும் இருக்கும்ல, கண்ணு வேர்க்குது அப்படின்னுவோம்ல, அந்த பசங்க வந்து அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கண்ணு இவ்வளோ தூரம் தண்ணி வச்சுருக்காரு. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் உள்ளே ரூமில் இருந்தானா, வெளியில் வந்தான். வெளில வந்துட்டு அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கொடுன்னா, எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி, அப்பா கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். என்ன வரண்டா அப்படின்னு நான் நினச்சேன், ஏதோ பேச போகிறான் போல், அப்செட்டாக இருக்கா போகிறான். வீட்டுக்கு வந்தேன், காரை பார்க் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே வரேன். வெளியில் பால்கனியில் ட்ராக்ஸு அவனோட ஒயிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிட் பேக்கோட வெளியில் உட்காந்துருக்கான் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், என்னடா பண்ணுற அப்படின்னு, என்னை ப்ராக்டிஸில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம்டா, பரவாயில்லடா இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம், நான் அவனை ஏதாவது மூவி எதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லைப்பா, ஐ ஹவ் டு கோ ஃபார் ப்ராக்டிஸ், 1 வருஷம் தான் இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி ஆகணும், வா எனக்கு கொண்டு விடு நான் ப்ராக்டிஸ்க்கு. அன்றைக்கி போய் அவனை ப்ராக்டிஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நைட் 9 மணிக்கு பிக்கப் பண்ண போகிறேன். அவங்க கோச் இதே வார்த்தை தான் சொன்னார் என்கிட்ட, சார் நம்ம அகாடமியில் 42 பசங்க இருக்காங்க சார், இதில் 37 பேர் செலெக்ஷனுக்கு போனாங்க, யாருமே செலக்ட் ஆகலை. இன்றைக்கி கோச்சிங்க்கு வந்தது ஒரே பயன்தான், இவன் மட்டும்தான் சார் வந்தான். லாஸ்ட் 3.5 மணி நேரமாக இவனுக்காக மட்டும்தான் நான் போலிங் போட்டிருக்கேன், கை வலிக்குது, இவன் செலக்ட் ஆவானா ஆவலன்றது செகண்டரி, பட் தி ஸ்பிரிட் வில் டேக் இம் டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னாரு. யூ லேர்ன் ஃபெயிலியர்ஸ், யூ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். தோப்பது ரொம்ப 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 சகஜமான விஷயம் இல்லை. இது நிறைய பேர் அதானே பார்க்குறாங்க, அந்த உட்கட்டுற ஸ்டோரி சொல்கிறாங்கல்ல, 50 வெட்டு வெட்டுற, 48 வரைக்கும் உடம்பு வெட்டிட்டேன், சே வெட்ட முடியலன்னு போயிடுற, அடுத்து எவனோ ஒருத்தன் வரான், லாஸ்ட் 2 அடி போட்டான் உடஞ்சிருச்சு, அவன் பலசாலி இல்லை, நீ அடிச்சு கொடுத்துருக்க 48 அடி. அ லாட் ஆஃப் அஸ் கிவ் அப் ஆன் ஆர் ட்ரீம்ஸ் அட் தி என்த் மினிட். ஒன்று ஒரு மூமெண்ட் நீ ட்ரை பண்ணியிருந்தா யூட் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஃபெயிலியர் பார்க்கணும். 3வது, பிளேயிங் டு வின் வெர்சஸ் பிளேயிங் நாட் டு லூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம யாருமே தோக்கிறதுக்காக விளையாடுறது கிடையாது. இப்போ இந்தியன் டீம் வெளியில் போகுது, ஆஸ்திரேலியாவுக்கெலாம் போகும்போது முன்னாடிலாம் எப்படி போவாங்கன்னா, இந்த சீரீஸ் நாங்கள் தோக்காமல் வரணும்னு போவாங்க, எப்படியா ட்ரா பண்ணிட்டு வரணும்னு போவாங்க, மரணடி வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கேப்டன் அதை மாற்றி காமிச்சார், சௌரவ் கங்குலின்னு ஒரு கேப்டன் அதை மாற்றி காமிச்சார். ஹி செட் ஐ எம் கோயிங் டு வின். அதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது, பிளேயிங் நாட் டு லூஸ் வெர்சஸ் பிளேயிங் டு வின். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜெயிப்பதற்காக விளையாடுவதற்கும் தோற்று போயிடக்கூடாதுன்னு விளையாடுவதற்கும் தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். நாம் எதை பார்த்துக்கணும்னா, அதாவது இப்போ பிளேயிங் டு வின், ஜெயிக்கிறதுக்காக விளையாடும் போது தோற்று போகிறது சகஜம் தானே, ஆனால் தோற்று போயிடக்கூடாதுன்னு விளையாடும் போது ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. யூ ஒன்லி வில் மேக்ஸிமம் வில் ட்ரா த மேட்ச் ஆர் யூ வில் இன்வேரிபிளி லூஸ். பிளே டு வின். நம்ம குழந்தைகளுக்கு ஜெயிப்பதற்கு எப்படின்னு சொல்லிக் கொடுங்க, அதோட ரொம்ப முக்கியம் தோற்பதற்கு எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. தோற்பதுலேருந்து என்ன லெசன், பாக்ஸிங்கில் என்னங்க சொல்லிக் கொடுக்குறாங்க,
ரெண்டு பேர் குத்துச்சண்டை வீரர் இருக்காங்க, ஒரு முரட்டு குத்து விடணும் உழுது. விழுந்த உடனே நீ ஜெயிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. யூ கிவ் தி ஆப்போனன்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைஸ் அப். பத்து கவுண்ட் கொடுக்குறியாங்க, அந்த கவுண்ட்டுக்கு அப்புறம் தானே நீ டிக்ளேர் பண்ணுற யாரை வின்னர் அப்படின்னு. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இஃப் தேர் இஸ் ஒன் திங் தட் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன், அலவ் சில்ட்ரன் டு ஃபெயில் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் த சைல்டு இஸ் குட் அட். ஃபோக்கஸ் ஆன் வாட் த சைல்டு இஸ் குட் அட். இந்த ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறோமே, ஒரு நாட்டின் தலையெழுத்தை எதை மாற்றும் அப்படின்னா, யூ டவுன் கிரேட் த எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தட் கண்ட்ரி, அந்த நாடே துவம்சம் பண்ணிடலாம், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் நம்ம குழந்தைக்கு எது நல்லா வரும், அண்ட் டேக் தட் ரிஸ்க். கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன தப்பு? அந்த ஒரு பிபிடி போட்டிருக்கான், இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டோரி மட்டும் சொல்லி முடிச்சாலும் நினச்சேன் நான். ஸோ இவரை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. இவர் நிறைய பேர் பிஸ்னஸ்லேயும் இருக்கீங்க. தே சே இன் பிஸ்னஸ், இஃப் யூ குட் அட் சம்திங் கமாண்ட் அ ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ரோட் சைடில் ஒரு இட்லி கடை இருக்குது, ரோட் சைடில் இட்லி வாங்கினீங்கன்னா 50 காசு, 1 ரூபாய் இட்லி. அதே இட்லி சரவண பவனில் வாங்கினீங்கன்னா 50 ரூபா, 5-star ரோட்டில் வாங்கினீங்கன்னா 300 ரூபா. யூ கமாண்ட் அ ப்ரீமியம் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், ரைட்? இவர் பேர் ஆதி. இவரை நான் வந்து அடையாறில் மீட் பண்ணேன். அவரோட பார்த்த தோட்டம் முன்னாடி போங்க சார், முன்னாடி அந்த அவரோட தோட்டத்தை பார்த்தா தெரியுது அவங்களுக்கு, தென்னமரம் ஏறுறவர் அவர், ரைட்? எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, அதனால் இவர் கூட நான் போய் கேட்டேன், ஐயா உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும், என் கூட வரீங்களான்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு போனோம் ரெண்டு பேரும். ஆதியை நான் பார்த்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு வயசு 72, 60 வருஷமாக தென்னை மரம் ஏறுறாராம், விச் மீன்ஸ் 12 வயசுலேருந்து தென்னை மரம் ஏறுறாரு. இவர்கிட்ட கேட்டேன் நான், ஒரு மரத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஐயா வாங்குவீங்க அப்படின்னு. ஒரு மரத்துக்கு 150 ரூபா வாங்குவாராம், மற்றவங்களாம் 100 ரூபா வாங்குவாங்களாம். நான் கேட்டேன், என்ன 50 ரூபா ஜாஸ்தி வச்சு வாங்குறீங்களே, எப்படி பிஸ்னஸ் வரும்னு. தம்பி, சென்னையில் என்ன மாதிரி தென்னை மரம் ஏறுறதுக்கு இனிமேல் ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம், இப்படி நிற்கிற தென்னை மரத்தில் ஏறுறது ஈஸி, இப்படி இருக்கிற தென்னை மரத்தில் ஏறுறது கஷ்டம். சாஞ்சி போன மரத்தில் நான் தான் ஏறுவேன், உயிரை பணைய வச்சுருக்கேன், என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாமே 35-40 வருஷமாக நான் மட்டும்தான் போய் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், டீ குடிக்கும் போது ஆப்போசிட் வீடு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீடு, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என் கிளைண்ட் தான், என்னோடய பிஸ்னஸ் கிளைண்ட் தான். அவங்க ஒய்ஃப் வந்து டாக்டரு. அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட 13 மரம் இருக்குது, 13 மரத்தை நீயே க்ளீன் பண்ணிக்கோ, 150 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய்க்கு கொடு அப்படின்னாங்க. அப்போ இவர் சொன்னாராம், ஏமா நீ ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணுறியா, இல்லை டிஸ்கவுண்ட் தெரியாமா, நான் உயிரை பணைய வச்சு ஏறுறேன், இதிலெல்லாம் பேரம் பேசாத அப்படின்னு. அவர் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், அவர் சொன்ன ஒரே சிம்பிள் விஷயம்தான், நான் இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுனால ஐ கமாண்ட் அ ப்ரீமியம். நவ் வென் யூ ஆர் குட் அட் சம்திங், யூ ஆல்வேஸ் கமாண்ட் அ ப்ரீமியம், யூ ஆல்வேஸ் கமாண்ட் அ ப்ரீமியம். தட்ஸ் அ லெசன் தட் ஆதி லேர்ன்ட். அடுத்து பிக்சர் வாங்க சார், இன்னொரு நெக்ஸ்ட். இவர் எங்கள் ஆஃபீஸில் இருக்கார், ஸ்ரீவத்சன். இந்த பிஎம்டபிள்யூ காரை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தோணும், பிஎம்டபிள்யூ ஓனரை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், டக்குன்னு செம்ம பணம் இல்லை, வாழ்க்கடா மன்சண்டா அப்படின்வாங்க. இவர் எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட், இவர் பேர் ஸ்ரீவத்சன். இவர் குரோம்பேட்டில் இந்த கார் போகிற அளவுக்கு தான் அவரோட ஸ்ட்ரீட்டே இருக்குது, சரிங்களா? இவர் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு குழுக்கள் முறையில் சிங்கப்பூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதான். சிங்கப்பூர் போகும்போது தான் ஃபஸ்ட் டைம் பிஎம்டபிள்யூ கார் பார்த்துருக்கார். இவர் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு எழுதுவார், நான் செய்ய வேண்டிய விஷயத்த 10 விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டே வர ஆள். இவருடைய கனவு என்னென்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு ஒரு கனவு. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் லோ இன்கம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரார். இவர் தான் பிரெட் வினர் அவங்க ஃபேமிலியில். 12ஆம் கிளாஸில் இருந்து தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்காக அவர்கிட்ட பைசா கிடைக்கும் போதெல்லாம் சேமிச்சுட்டே வரார், பைசா போட்டுகிட்டே வரார். 2 வருஷத்துக்கு முன்னாடி பைசா சேர்ந்துருச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, பைசா எடுத்துகிட்டு குரோம்பேட்லேருந்து மீனம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பிஎம்டபிள்யூ ஷோரூமுக்கு ஷேர் ஆட்டோவில், அவரும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க, வந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு அவர் வந்து இவர் இப்படியே தான் இருப்பார், தொப்பி போட்டிருப்பார். பிஎம்டபிள்யூ ஷோரூமுக்குள்ளே போனோன்னா அவங்க பார்த்துட்டு அவனும் கண்டுக்கல. இவர் போய் கேட்டிருக்காங்க, கார் வாங்கணும் அப்படின்னு, என்ன கார் வாங்கணும் அப்படின்னு. இல்லை என்கிட்ட 42 லட்சரூபா இருக்குது, என்ன கார் வாங்கலாம் இங்கே அப்படின்னோடனே அவன் அப்படி பார்த்துருக்கான், 42 லட்சரூபா 3 சீரீஸ் வாங்கிக்கோங்க சார்னு, இந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை புக் பண்ணி பிஎம்டபிள்யூ கார் ஷேர் ஆட்டோவில் போய் வாங்கின ஒரே ஆள் இவராக தான் இருப்பார். இவரை பற்றி ஹிந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலே எழுதினாங்க. அவரோட ட்ரீம் என்னென்னா பிஎம்டபிள்யூ வாங்கணும். இதுக்கு என்ன திரும்ப பேர் வச்சிருக்காரு, அலெக்சாண்டரின் குதிரை பேர் வச்சிருக்காரு, பிச்சாப்ளஸ் தான் இந்த காரோட பேர். இவருக்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த காரை ரோட்டில் நிறுத்தினா இந்த பிஎம்டபிள்யூ லோகோ மட்டும் திருடிட்டு போயிடுறானுங்க. நம்ம ஊர் ஆளுங்க 6 முறை திருடிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும், ரைட்? ட்ரீம்ஸ்,
சிம்பிள், இது மெட்டீரியல் கனவு. பட் லுக் அட் வாட் ஹி ஹஸ் டன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரெண்டு ஸ்டேஜ் நம்ம பேசிட்டோம். கார்பரேட்ல இருந்தாச்சு, ஆல்சோ டாக்ட் அபவுட் ஃபியூ அதர் ஸ்டோரிஸ். மாற்றம்னு உங்க பேசினாங்க, மாற்றம் ஃபவுண்டேஷன். சத்தியமா நான் சொல்றேன், கனவுல கூட நான் நினைச்சது கிடையாது ஐல் கோ அண்ட் ஸ்டார்ட் அன் என்ஜிஓ. பல பேர் மாதிரி சம்பாதிக்கணும், பேசணும், இதுதான் என்னுடைய இதுவாக இருந்தது. மதுரையில் ஒரு ஈவெண்ட்டில் தான் கெரியர் கவுன்சிலிங் முடிக்கும் போது தான் வெளியில் ஒரு பொண்ணு நின்றுருந்தா. இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வந்த பொண்ணு. அவளை போய் அவளை வந்து என்னை பார்க்கணும்னு சொன்னதுனால நான் வெளியில் போனேன். வணக்கம் சொன்னால், அண்ணே படித்தோன்னு ஒரு வேலை கிடைக்குங்க, அதுமாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கண்ணே அப்படின்னா. இதுதான் கேள்வியே. நான் சொன்னேன், நீ என்னம்மா படிக்கிறேனே? அண்ணே 12ஆம் கிளாஸ் படிக்கிறேனே. சரி, வீட்டில் வேறு யார் இருக்கா? அப்பா முழு நேர குடி, அம்மா இல்லை இறந்துட்டாங்க, தம்பி தங்கச்சி ரெண்டு பேர். நீ என்னம்மா பண்ணுறேன்னா, நான் தான் வேலை செஞ்சுட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னா. என்ன வேலை செய்கிற அப்படின்னு? நாலு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன்றா. தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவன் சொல்லுவாங்க. 3 மணிக்கு எழுந்திரிக்கிற பொம்பளை பிள்ளைங்களும் நம்ம ஊரில் இருக்காங்க. ஷி கெட்ஸ் அப் அட் 3 o'clock எவ்ரிடே. 3 to 4:30 படிப்பாளாம். 4:30 to 6 வரைக்கும் தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ரெண்டு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்து தம்பி தங்கச்சியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுவாள். திருப்பி சாயங்காலம் அதே ருட்டீன், தம்பி தங்கச்சி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு ஷி கோஸ் டு ஸ்கூல், ஐ மீன் வேலை செய்கிறதுக்கு திருப்பி போயிட்டு வந்துடுவா. 8 to 11 வரைக்கும் படிச்சுட்டு 11 மணிக்கு தூங்கிடுவாங்க. எவ்ரிடே 11 to 3 தான் அவள் தூங்குற டைம். நான் கேட்டால், எவ்வளோமா மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரல, 3 ரிவிஷன் வச்சுருக்காங்க. நான் கம்மியாக வாங்கின மார்க் 1154 மார்க்குண்ணா. இது நான் 12th நான் வாங்கின மார்க்கை 2 பெருக்குனா கூட அங்கே வராது. இப்போ எனக்கு இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில. பணம் கொடுக்கலாம், நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம், அதெல்லாம் பர்ஸ் எடுத்து பணம் தான் கொடுப்போம். இவளுக்கு என்னோடய பிஸ்னஸ் கார்டை கொடுத்துட்டு நீ கூப்பிடுவோம், ரிசல்ட்ஸ் வந்தோடனே கூப்பிடுன்னு சொல்லுவோம். நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் அன்றைக்கி அந்த பொண்ணை மீட் பண்ணும் போது தான். நம்மளை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பாதிச்சுது அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ஆக்ட் ஆன் இட், நம்ம மனுஷனே கிடையாதுன்னு தோணுது. எனக்கு இந்த பொண்ணோட தாட்ஸ் திருப்பி திருப்பி வந்ததுனால நான் என்ன பண்ணணும்னு யோசித்தேன். பல கல்லூரிகளுக்கு போய் பேசுகிறதுனால இந்த சேர்மன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அப்படின்றதுனால என்ன பண்ணேன், ஒரு சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்குமான்னு கேட்டேன். காலேஜில் ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமான்னு. அவருக்கு ஒன்றா யோசிச்சார். நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும், நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறேன்னு. இல்லை சார், 1 சீட்டில் 20 சீட் தரேன் அப்படின்னாரு. கேட்டது 1 சீட்டு, கிடைச்சது 20 சீட்டு. இப்போது ஒரு குழந்தைக்கு பதிலாக 20 குழந்தைய படிக்க வைக்க முடியும். அப்போது எனக்கு தலைக்குள்ளே ஓடின ஒரே ஒரு விஷயம், ஒரு வாய்ஸ் எனக்குள்ளே சொன்ன விஷயம், இது சின்னதாக இருக்காது தம்பி, இது ரொம்ப பெருசாகும்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ண, ஒரு கடகடன ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நானும் ஆர்ஜே பாலாஜியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 5 terms and conditions எழுதணும் ஃபவுண்டேஷனுக்கு. முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆர்ஃபன் சில்ட்ரன், அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முன்னுரிமை, பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை, சிங்கிள் பேரண்ட்டு, வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு. அடுத்து 5வது 6வது கண்டிஷன் என்ன, எங்கள் கிட்டே படிக்கிற குழந்தைங்களோட ஃபோட்டோ புகைப்படம் வீடியோ எதுவுமே வெளிப்படக்கூடாது, வெளியில் வரக்கூடாதுன்னு இருந்தோம். 6வது, பப்ளிக் டொனேஷன் எதுவும் வாங்கக்கூடாது, நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கணும்னு ஆரம்பித்தது. இந்த ஒரு குழந்தையோட ஆரம்பித்தது இன்றைக்கி 677 குழந்தைகள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி பெங்களூரில் இருக்க ஒரு ரொபோட்டிக்ஸ் ஃபார்மில் 6.75 lakhs ஆனுவல் காம்பன்சேஷன் பேக்கேஜில் வேலை செய்கிறா. போன வருஷம் வேலைக்கு சேர்ந்து எனக்கு ஒரு ஷர்ட் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கா. 1st மாதம் சம்பளத்துலேருந்து அவங்க அப்பா இறந்துட்டார், அனுப்பிச்சிட்டு அது கீழே எழுதியிருக்கா ஒரு லைனு, அண்ணே முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டேன், இனிமேல் என் தம்பி தங்கச்சியோட படிப்பை நானே பார்த்துக்கிறேன், அந்த அந்த பைசாவை நீங்கள் வேறு யாருக்கா செலவு பண்ணுங்க அப்படின்றா. பியூட்டி ஆஃப் தீஸ் கேர்ள்ஸ், பியூட்டி ஆஃப் த புவர் என்ன தெரியுங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் இவங்க வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரோன்னு. உண்மையான மாற்றம் அங்கந்தான் வருது. இந்த கனவு நிறைய பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் படித்த மோசமான கவிதையை விட நான் என்கவுண்டர் பண்ண மோசமான கவிதை, போன வருஷம் ஒரு பையனை பார்த்து கேட்டேன். இந்த HR-லலாம் ட்ரீம்ஸ் இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறதுனால என் முன்னாடி உட்காந்துருந்தான் அந்த பையன். தம்பி உனக்கு உன் கனவு என்ன அப்படின்னு அவன் அப்படியே முழிச்சிட்டே இருந்தான். உன்னதான்ப்பா கேட்குறேன், கனவு உன் கனவு என்ன அப்படின்னு. அப்படி திருப்பி என்னை முறைச்சான், டேய் உனக்கு கனவு வருமாடா அப்படின்னு. வரும்ண்ணா அப்படின்னா. உன் கனவு என்ன? அடுத்த வேளை உணவு அப்படின்னா. புரியுதுங்களா அவன் என்ன சொல்கிறது? நான் கேட்டேன் உன் கனவு என்னன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் அடுத்த வேளை உணவு. அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கே போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கே கிடையாது, எனக்கு மத்தியானம் சத்துணவு போடுறாங்க ஸ்கூலில், அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறேன். அங்கே நான் நல்லா படித்தனால என் வாத்தியார் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காருனாங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஃப் யூ பிலீவ் இன் சம்திங் கால் மிரக்கிள், அதிசயம் அப்படி நடக்கும் அப்படின்னா, கனவுக்கு எனக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியல. இந்த லேடியோட பேர் சுகுணா. இது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் எடுக்கப்பட்ட புகைப்படம், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வாசல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் ஆஃபீஸை சேர்ந்த சந்தானம்னு ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் எடுத்த புகைப்படம் மொபைல் ஃபோனில். தயவு செஞ்சு கை நீட்டுறதுனால சுகுணா பிச்சை எடுத்துட்டுருக்காங்கன்னு நினச்சிருக்காதிங்க. சுகுணா அங்கே கீழே இருந்து கடலை முட்டாய் விற்கிற தொழிலில் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார்.
எனக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எது ஸ்ட்ரைக்கிங்கா தெரியுது இதுல? இது ரொம்ப காமன், கண் தெரியாதவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறது. இது ரொம்ப அன்காமன், கீழே எனக்கு அந்த குழந்தை தான் தெரிஞ்சது. நான் அதனால என்ன பண்ணேன், அடுத்த நாள் அவங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். ஆஃபீஸ்க்கு வர சொல்லும் போது தான் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் கண் பார்வை கிடையாது, 100% விஜுவலி சேலஞ்சு. அவருக்கு வந்து 40 டிகிரி வெயிலில் போய் வேலை செஞ்சாருன்னா ஃபிட்ஸ் வந்துடும் அவருக்கு. சுகுணா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரே இடத்துல நின்று கடலை மிட்டாய் விற்பேன் சார், நடந்து போய் விற்றா 2 மணி நேரத்தில் விற்றுலாம், ஆனால் ஒரே இடத்துல தான் நின்று வைப்பேன் அப்படின்னு. என்னத்துக்கு ரீசன் அப்படின்னா, வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைனா பிரச்சனை இல்லை, குழந்தைங்க படிக்கணும். அதனால் நான் ஒரே இடத்துல நின்று கடலை மிட்டாய் விற்றுட்டு என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்படிங்க நீங்கள் எப்படிங்க டியூஷன் சொல்லி கொடுப்பீங்கன்னு. சார் நான் பிஏ பிஎட் படிச்சிருக்கேன் சார், இப்போ எம்ஏ படிச்சுட்ருக்கிறேன், பிஏ பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்குறாங்க, டீச்சர் ஆகணுன்றது தான் என் கனவு, ஆனால் வேலை கிடைக்கல, அதனால தான் அப்படி நின்று நின்று இப்படி கை நீட்டி கடலை மிட்டாய் விற்றுக்கிட்டு குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்களாம். இதுதான் சுகுணா சொன்ன பதில். என்ன ஒரு கிரிட் வேணும் உங்களுக்கு? இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த கனவு என்னென்னா, உங்களுக்கு எப்படியாவது என்னை யாராவது பாத்திர மாட்டாங்களா, என்கிட்டருந்து யாராவது வந்து பேச்சு கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு. சுப்ரியா அவங்க பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, டெய்லி நான் போய் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு வருவாங்க, எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துற மாட்டியா சாமி, அதான் படிச்சிருக்காங்களே எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துற மாட்டியா, டெய்லி ப்ரே பண்ணுவாளாம். அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி இவங்க கையில் ஒரு 10,000 or 11,000 பைசா கொடுத்தோம் அன்றைக்கி, நல்ல ஞாபகம் இருக்குது. இவங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம் இதுதான், திருப்பி ரோட்டுக்கு போயிடாதீங்க, இந்த பைசா செலவாகிறதுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துட்றோம், வி வில் செட்டில் அப், பட் ரோட்டுக்கு போயிடக்கூடாது. நம்மளுக்கு சில ஸ்டோரிஸ் தெரியும், ஃபேஸ்புக்கில் எதுனா வைரலாக போகும் அப்படின்னு தெரியும். சுகுணாவை பற்றி வி ரோட் அ ஃபேஸ்புக் போஸ்ட் இது மாதிரி இருக்குன்னு, நிறைய பேர் பைசா கொடுக்குறேன்னு ரெடியாக இருந்தாங்க. சில பேர் சொன்னாங்க, இன்ஃபோசிஸ்குள்ளே ஒரு பொட்டி கடை வச்சு கொடுங்க, ஆனால் படிச்சிருக்காங்களே படித்த வேலைக்கு வேணுமே அப்படின்றதுக்காக அங்கே இருக்க பிரின்ஸிபல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ண முடியுமான்னு கேட்டேன். அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு இல்லை, இவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சராக தகுதி இருந்தாங்க அப்படின்னா வெளியில் எங்கேயாவது வேலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஐ டுக் டு த ஸ்கூல், இவங்களுக்கு இன்டர்வியூலாம் சொல்ல, இன்டர்வியூ 1.5 மணி நேரம் போச்சு, 4 வைஸ் பிரின்ஸிபல் ஒரு பிரின்ஸிபல் இன்டர்வியூ பண்ணாங்க, கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் சுகுணாவோட பதில் ஆணித்தனமாக இருந்தது. ஒரு கேள்வி கேட்டாங்க பிரின்ஸிபல், சுகுணா உங்களை நான் தமிழ் ஆசிரியராக தான் எடுத்தேன், தமிழ் ஆசிரியராக தான் எடுக்கணும், நீங்கள் கிளாஸில் மட்டும்தான் தமிழ் பேச முடியும், மற்ற எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் பேசணுமே, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. கண் தெரியாதவங்க ரொம்ப அழகாக பார்த்து பதில் சொல்லுவாங்க, சீலிங்கை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, மேடம் இங்கிலீஷ் தமிழை விடலாம் கஷ்டம் கிடையாது மேடம், ரொம்ப சிம்பிள், நான் தமிழில் பிஏ பிஎட் படிச்சிருக்கேன், 6 மாதம் டைம் கொடுங்க மேடம் நான் இங்கிலீஷ் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்கிறாங்க, என் மதர் டங் தமிழ் கிடையாது மேடம், நான் சௌராஷ்டிராலேருந்து வந்திருக்கேன், சௌராஷ்டிராலேருந்து தமிழ் கற்றுக்கும் போது இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டேன் நான். த பிரின்சிபல் லிட்ரலி ஹேட் டியர்ஸ் இன் ஹர் ஐஸ் அண்ட் ஷி இதான் என்கிட்ட காமிச்சாங்க, தம்ஸ் அப் காமிச்சாங்க. எனக்கு புரியல, வெளியில் போனாங்க, உள்ளே வரும்போது ஒரு ஆஃபர் லெட்டரோடு வந்தாங்க, 22,000 ரூபா சம்பளம். அடுத்த பிக்சர் போங்க, மகேந்திரா வேர்ல்ட் ஸ்கூலில் June 1st of 2016, அவங்கள April 2016 ரோட்டில் பார்த்தோம், June 1st ஷி ஜாயின் த ஸ்கூல், அதான் மகேந்திரா வேர்ல்ட் ஸ்கூல். அடுத்த பிக்சர் போங்க, சுகுணா மட்டும் கிடையாது, அந்த ரெண்டு பசங்களும் அதே ஸ்கூலில் நாங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம்னோம், 1.5 லட்சம் ரூபா இந்த ஸ்கூலில் ஃபீஸு. இந்த ஸ்கூல் சைடு ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க, செகண்ட் இயர்லேருந்து அவங்க அம்மா அங்கே வேலை செய்யறனால கம்ப்ளீட் எஜுகேஷன் ஃப்ரீ. இன்றைக்கி ரெண்டு பேரும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நேத்து சுப்ரியாவோட பர்த்டே, அந்த குழந்தையோட பர்த்டே, எனக்கு ஃபோன் பண்ணுறா, வெறும் இங்கிலீஷில் தான் பேசுகிறா, ஃபோன் பண்ணி, ஹலோ அங்கிள் ஹவ் ஆர் யூ டூயிங், நான் சொன்னேன் வாட் யூ வாண்டட் ஆ பிகம் த செல்லம்னா, ஐ வாண்ட் டு பி எ பீடியாட்ரிஷியன், இதான் அவன் சொல்கிறது இங்கிலீஷில், ஃப்ளாலஸ் இங்கிலீஷில் பேசுகிறாள். திஸ் இஸ் June 1st of 2017. அடுத்த பிக்சர், நிறைய நியூஸ் பேப்பர் எழுத ஆரம்பித்தாங்க, நியூ ஸ்டார்ட் ஃபார் விஜுவலி சேலஞ்சு விமன், ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கல். அண்ட் திஸ் ஹேப்பன் இன் 2017, எபிலிட்டி ஃபவுண்டேஷன் அவார்ட்ஸ்னு ஒன்று நடக்கும், டிசேபிள் பீப்புளுக்கான ஆஸ்கர் மாதிரி இந்த அவார்ட்ஸ், 186 நாமினேஷன்ஸ், 22 different ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த நாமினேஷனில் சுகுணா வென்ட் ஆன் டு வின் தட் அவார்ட், 1 லட்சம் ரூபா கேஷ் ப்ரைஸ் கெவின் கேர்ல இருந்து, தட் இஸ் மரியசீனா ஜான்சன். இவங்களுக்கு ரெண்டு சேலஞ்ச் நான் கொடுத்துருந்தேன், ஒன்று மேடை பேச்சாளர் ஆகணும், உங்கள் கதையை நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து நிறைய மேடையில் சொல்லணும் அப்படின்னு, அதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம் சுகுணாவை. ரெண்டாவது எம்ஏ முடிச்சிட்டாங்க, டாக்டர் சுகுணா அப்படின்னு ஆகணும்னு. இப்போது மேடை பேச்சாளர் ஆகி நான் அதை காமிக்கிறேன், அடுத்த பிக்சர் வாங்க, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இது பாருங்கள், ஹிந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு, அ ட்ரெயில் பிளேசர் ஃபார் விமன் டிசேபிள் விஜுவலி இம்பேக்ட் டீச்சர் ஹூ ஒன் சோல் கேண்டி இஸ் நவ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஆனந்த் மகேந்திரா, சேர்மன் அண்ட் சிஇஓ ஆஃப் மகேந்திரா குரூப், சுகுணாவை பற்றி என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். வென் ஐ லிஸ்ட் திங்ஸ் தட் மேக் மீ கம் டு ஒர்க் எவ்ரி டே, இட் இஸ் ஸ்டோரிஸ் லைக் திஸ். அவர் ஒர்க்குக்கு வருது சுகுணா மாதிரி ஆள் தான் மோட்டிவேஷன்றாங்க. சுகுணா கிட்ட போய் சொன்னேன், ஆனந்த் மகேந்திரா உன்னை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காருமா அப்படின்னு, இன்னசென்ட்டாக நான் பார்த்து கேட்டாங்க, யார் சார், எங்கள் ஸ்கூல் ஓனரா சார் அப்படின்னாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனந்த் மகேந்திரானா யாருன்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
இது சுக்னாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பீச் இன் இன்ஃபோசிஸ். 3000 பேருக்கு அக்ராஸ் இன்ஃபோசிஸ் எல்லாருக்கும் பேசினாங்க. 1.5 மணி நேரம் அவங்களோட கதையை பேசினாங்க. டுடே ஷி சார்ஜஸ் 25,000 ருபீஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர், ரைட்? ஒரு ஸ்பீச் கொடுத்தா நீங்கள் 25,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 7-8 மேடைகளில் சுகுணா பேசியிருக்காங்க. இது ஒரு மறக்க முடியாத பிக்சர். சுகுணா இஸ் நவ் என்ரோல்ட் ஃபார் PhD இன் சத்யபாமா யூனிவர்சிட்டி. சத்யபாமா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்குற அன்னைக்கு எடுத்த பிக்சர். ஷி இஸ் பர்சூயிங் ஹர் PhD நவ். த லாஸ்ட் பிக்சர் வித் விச் வில் க்ளோஸ். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னா இந்த ரெண்டு பிக்சர் தான் நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க பிக்சர். இந்த ரெண்டு பிக்சருக்கான இயர் டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம். இது ஏப்ரல் 2016 எடுத்த பிக்சர். இது ஏப்ரல் 2017 எடுத்த பிக்சர். இங்கே எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஏப்ரல் 2017 அந்த எல்லோ கலர் துப்பட்டா போட்ட பொண்ணு இருக்கால, அவள் IIT கிராஜுவேட். அவள் ஓடி போய் சுகுணா கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டாள். கண் தெரியாதவங்க ஆட்டோகிராஃப் போட மாட்டாங்க. முதல் கையெழுத்தே ஆட்டோகிராஃபாக போட்ட ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு சுகுணா மட்டும்தான், ரைட்? இந்த வருஷம் மார்ச் மாதம் விமென்ஸ் டே செலிப்ரேஷன் அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சார், அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சார், இன்றைக்கி நான் எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னாங்க. எங்கம்மா போயிட்டு வந்தீங்க? விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு போனேன். அப்படியா, உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்களா அப்படின்னு? இல்லை சார், நான் தான் 6 பேருக்கு அவார்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க. சீஃப் கெஸ்ட்டாக எங்கம்மா போனேன் அப்படின்னு? எங்கே போனேன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், தெரியல. என்னை எங்கேருந்து ரோட்லேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் வாசல்லமான அங்கே தான் விமென்ஸ் டே சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ரைட்? That is how life is beautiful. இப்ப இவங்களுக்கு என்ன கனவு இருந்திருக்கும் அன்னைக்கு? யாராவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா? அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். ட்ரீம் பிக். நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா இதுதான், ட்ரீம் பிக். உங்கள் கனவுகள் மெய்ப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ வெரி மச் ஃபார் பேஷண்ட்லி ஹியரிங். தேங்க்யூ.